राजा,
வாடா இங்க வாடா அண்ணா நான் மாட்டேன் நீ வாடா ஏய் இப்படி ராஜகுமாரி வர நேரம் ஆச்சு ஒழுங்கா உள்ள போய் தொலைங்க என்னம்மா அடே அஞ்சி அப்படி கத்திரா பாரு கழுத்து பிடிச்சு நெருத்து எறிஞ்சிடுவேன் அப்படியே செய்யம்மா இது
இதிகாசம் கேட்டீரா இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர்தான் இருக்காரா அதற்கிணையற்றவர்தான் இருக்காரா எச்சரித்தேன் 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 யக்ஷனி புதையல் மக்களுக்கென்று இருக்குது மறைந்து பாதாளத்திலே யக்ஷனி புதையல் மக்களுக்கென்று இருக்குது மறைந்து பாதாளத்திலே இக்ஷணமே அந்த லட்ச சக்தியும் லட்சம் போன்றவர்க்கு சித்தியுமாகும் இக்ஷணமே இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர்தான் இருக்காரா எச்சரித்தேன் 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 ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே யுக யுகானுபவ கதாநாயகன் ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே யுக யுகானுபவ கதாநாயகன் ஜெயம் பெற்றவன் ஒருவன் தானே பெற்றவன் ஒருவன் தானே ஜெகஜோதியை தானடைந்தானே ஜெகஜோதியை தானடைந்தானே இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா இருக்கான் இருக்கான் நம் பலராமன் இருக்கான் ஆனால் தைரிய சாசே லக்ஷ்மின்னு மார்பினில் ஈட்டியை ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன் மார்பினில் ஈட்டியை ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன் போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே புகழ் பெற்றதோ சாலி வாகனன் புகழ் பெற்றதோ சாலி வாகனன் எச்சரித்தேன் 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 வெற்றி வீரரும் வினோத கதையால் உச்சயினி புரி உயர்வை நாட்டினார் வெற்றி வீரரும் வினோத கதையால் உச்சயினி புரி உயர்வை நாட்டினார் எச்சரித்தேன் அந்த நாளை போல் இந்த நாளிலே அந்த நாளை போல் அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆர்வம் நிறைந்து வீரமே குந்தோ அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆர்வம் நிறைந்து வீரமே குந்தோ ஆண்மையோடு போர்க்கதையை நடத்திட ஆண்மையோடு போர்க்கதையை நடத்திட யார் வருவார் என்று கதாநாயகன் யார் வருவார் என்று கதாநாயகன் நீயா 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 ராணியம்மா தம்பி ராணியம்மா தம்பி என்னடா கும்பல் என்ன ஒரே அம்மக்களா சும்மா வேடிக்கையா வேடிக்கையா தப்பு தப்பு குற்றம் பெரிய குற்றம் வரி கொடுக்கணும் வாங்கடா ஏய் வரி கொடு யாருடா நீ ஊருக்கு புதுசுங்க புதுசா வந்தவன் சத்தத்துக்கு வரதாவது தப்பு தப்பு பரம்பரையா வந்தவங்க தான் தங்கணும் அங்க வஸ்திரம் ரொம்ப அழகா இருக்கே எடுத்துக்கங்கடா என்ன ஊருடா நீ பார்த்திக்கும் ஐயா பார்த்திக்கமா தப்பு தப்பு பரலோகம் பரலோகம் உள்ள ரொம்ப நல்லா இருக்கே எடுத்துக்கங்கடா ஏய் தாத்தா ஏய் தாத்தா யாரடா நீ யாத்ரிகனையா யாத்ரியா தப்பு தப்பு பாத்திரம் பாத்திரம் இந்த பாத்திரத்தை எடுங்கடா சிச்சி இந்த ராஜா வீட்டு நாய் கொலைக்காம இருந்து உதைக்காம இருக்கிறீங்களே ஒருத்தருக்கும் தைரியம் இல்ல என்னடி கொலைக்கிற இந்த தாடையில குடுத்தன ததைகணம் தும் போடணும் அப்பா அப்பா
அடி உளுரா பிளறிட்டானே தப்பு தப்பு எவன் அவன் டேய் இவனே நல்லி குறடி சொல்லி அடிச்சி இவன் கொள்ளை அடிச்சதெல்லாம் உடனே கட்ட சொல் அட்ட காசமா பண்ற கிட்டே வந்துட்டே தப்பு தப்பு என்ன பாதாள எட்ட நிக்கணும் நான் ராணிக்கு தம்பி ராஜாவு மச்சான் வீர தீர சூரசேனன் சேனனா தப்பு தப்பு சரி ராணியார் தம்பியா நீ கொள்ளை அடிக்க வேண்டியா என்னை அடிக்கலாமாடா தப்பு தப்பு ஐயோ நீ அழலாமாடா தப்பு தப்பு வேடிக்கை செய்வதும் குற்றமா அதுக்கும் வரி வேண்டுமா उन्मय उज्जयिनी नगर मानते का மாமாடி அக்காடி ராஜத்ரோஹிங்க சதி செய்றாங்க யாரடா தம்பி எங்க சத்திரத்துல அஞ்சாம் படு கும்பல் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது ராஜாவாவது ராணியாவது ஒரு கை பாக்குறானுங்களா வரியாவது கிரியாவது கொடுக்க மாட்டாங்களா என்ன யோசனை பண்றீங்க அவனுங்க தலையெல்லாம் வெட்டாம ராணி எவன் தலையை வெட்றது எதற்காக வெட்டணும் அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்ப சொல்லுடா தம்பி கேக்கட்டும் அவந்தா அந்த தோற்றாமா தெரியாது அந்த கிழவி மகன் வாங்கோளு தலையன் வக்கரக்காலன் வானர முகம் யாரே மாமா மாதமாக வர்ணிக்கிறீங்க வர்ணிக்கிறேனா தப்பு தப்பு வாயாறு திட்டுறேன் அவளிடம் என்னடா வியாக்கியானோ நடந்ததெல்லாம் நல்லா தான் சொல்ல இன்னும் என்ன நல்லா சொல்றதா ராமன் ராஜா வாகனமா அவன் தூதன் ஆஞ்சநேயன் மந்திரி ஆகணுமா அது எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தீங்களா ஏன் மாமா உட்கார்ந்திருந்தேனா தப்பு தப்பு கைய ஓங்கறதுக்குள்ள எட்டாவது மைல் போய் குட்டிக்கறன் நடச்சானுங்க தெரியுமா ஆ தெரிகிறது ராணி இனிமே நான் என்ன செய்யணும் என் தம்பி இல்லாத எடுத்து சொல்றது போல எல்லாத்தையும் ஏளமா நினைக்கிறீங்களே சத்தியமா சொல்ற மாமா நிஜமா தெய்வ சாட்சியே சொல்ற மாமா அத்தனை பேரும் கட்டி வச்சி சித்திரவதை செய்யணும் மாமா ஆமா ஆமா இப்படியே விட்டா பிறகு எப்படி ஆகுமோ தெரியாது சீக்கிரமே அவங்க தலையில வெட்டி கோட்டையில வெட்டி தொங்க விடுறேன் ராணி அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் யாரங்க நான் யாரங்க யாரோ தோட்டராமனா அவன் கூட்டாளி அஞ்சியா உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள் நாராயணா எங்கள் குலதெய்வம் நீ நாராயணா கோணமலசாமி நாராயணா குறையை நீ தீர்த்துவை நாராயணா பல மேலும் அங்கையுடன் நாராயணா மலை மேல் அமர்ந்தவன் நாராயணா அம்மா அம்மா மான வெட்கமில்லா மறுபடியும் வந்துட்டீங்களா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கூட எப்படியோ ஓட்டம் பிடிச்சிட்டீங்களே அவையங்கடா சாந்தம்மா நீங்க யாருங்க தங்கள் அருமை முகன் எங்கே இல்லையே எங்கேயோ போயிருக்கா அவனுக்கு போஜனம் அளித்தீரா போட்டு தவறாமல் மூன்று வேளையும் சாப்பாடு போடுகிறீரோ என்ன
இப்படி கேக்குறீங்க என் குழந்தைக்கு நான் போட மாட்டேனா அந்த குழந்தையோட இந்த குழந்தைக்கும் போடுங்களோ அட அயோக்கிய பசங்களா இவ்வளவு தூரம் தயாராயிட்டீங்களா நல்லா இருக்கு குரங்குக்கு குல்லா போட்டா போல ஏண்டா இதெல்லாம் எங்கடா கொள்ளையடிச்சீங்க ஏய் ஆமா ராஜா உங்க ரெண்டு பேரையும் உடனே கூப்பிட்டு வர சொன்னார் ராஜா சொன்னாரா ஏண்டா என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்களோ தெரியலையே சும்மா கவலைப்படாதீங்கம்மா ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு ஆளு விட்டிருக்காரு அவ்வளவுதான் அம்மா பயப்படாது என்னமோப்பா தோட்டராமனும் வஞ்சியும் இவர்கள் தான் மகாராஜா நமஸ்காரம் மகாராஜா தலைய மேல தூக்கிட்டு நிக்கிறேன் தப்பு தப்பு கீழே போடு தலை குனிந்து நிற்க வேண்டிய தவறு நான் என்ன செய்தேன் இவனா தோட்டராமன் தன்னுயிரையும் மதியாமல் தலைவணங்காத உன்னத புருஷன் என்றோ உச்சீனுக்கு லட்சுமி என் அருமை குடிகளே இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால் ஆமாமா அப்புறம் புகழ்ந்து பேசலாம் இப்போ விசாரணை செய்தாகணும் அதானே சரி முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள் உள்ளதை சொல்லவா உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா உண்மையைத்தான் சொல்லேன் அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார் நான் குத்தும் உதயம் கொடுத்து அனுப்பினது என்னமோ உண்மை போய் இவர் இந்த மகாராணியர் தம்பிட இவரையே அடிச்சான்னு சொல்றியே பின்ன அடிக்காம என்ன செய்யறதா மகாராணியார் தம்பி மகாராஜா மச்சா அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வீரகதை கேட்கிறவங்க எல்லாம் வயசை கூட பார்க்காமே பொறிகிரி அக்கிரமமா தங்களுக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதுனாலே நல்லா உதச்சது என்னமோ உண்மை முக்காலும் உண்மை மகாராஜா முழுவதும் போய் சொல்றதெல்லாம் போய் இவர் அடிக்கவும் இல்லை அடிக்கவும் முடியாது அடிக்க முடியாதா தப்பு தப்பு நல்லா வதக்கும் போது சொல்லாம ஓடும் போது கீழே விழுந்த அருகைக்குள்ள கிரீடம் அது இவர்தா இல்ல இல்ல ராணி இதெல்லாம் என்ன அக்காடி அக்காடி அடே அக்கிரமத்திற்கும் அதர்மத்திற்கும் தக்க தண்டனை விதிப்பது அரசனை சார்ந்தது இனி அதிக பிரசங்கித்தனமாக எதிலும் கலந்து கொள்வது தவறு மரியாதையாக வெளியேறு இந்து என் தீர்ப்பு நியாயம்தானே இந்து தோட்டராம என்ன நல்லா உதச்சேன்னு சொன்னானே அதை நீ நம்புறியா சரிதான் என்ன சரிதா தப்பு தப்பு இந்த வீரதீர சூரசேன நடிக்கணும்னு அவர் பெரிய இவரோ சரிதான் என்ன சரிதா தப்பு தப்பு தன் பெருமைக்காக அப்படி செய்தா அண்ணா சரிதான் சரிதா No, 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 no.
உயரியும் மதியாமல் தலை வணங்காத உன்னத புருஷன் என்று உஜ்ஜயினியின் லட்சுமி. இன்னும் என்ன கம்பீரம்? பலேராமன்னா என்ன நினைச்சிட்டீங்க? நல்ல தைரியசாலியும் கூட. இல்லைன்னா? இல்லைன்னா மகாராஜா மகாராணி எதிரிலேயே உங்களுக்கு வந்தனம் செய்வாரா? எனக்கு கோபம் வரும். வந்தா வந்தா அமைதியில்லாதன் மனமே என் மனமே, அமைதியில்லாதன் மனமே என் மனமே, அனுதினம் கண்முந்தனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதன் மனமே என் மனமே. அமைதியில்லாதென் மனமே என் மனமே, அனுதின மாயாஜாலத்தை போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதென் மனமே என் மனமே. அமைதியில்லாதன் மனமே என் மனமே, ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணு கானந்தான், ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணுகானந்தான், ஆகா என்றே காண்பதியாவும் ஆசையின் உதயமிதானோ, அமைதியில்லாதென் மனமே என் மனமே. அனுதினம் கண்முந்தனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதென் மனமே என் மனமே. அமைதியில்லாதென் மனமே என் மனமே. பந்தலினாலே இந்த நந்தவனமே ஒரு புதுமையான அழகோடு விளங்குகிறது அல்லவா? ஏன் விளங்காது? நீயே அழகில அடிமைப்பட்ட பிறகு உன் அலங்காரம் அதுக்குள்ள ஐக்கியப்பட்டது தானே, கேட்கவா வேணும்? அங்கே ராஜகுமாரி உட்காரணும். ஓ அப்படின்னு சரி, நான் இப்படி உட்காந்துக்கிறேன். அங்கே இவர் உட்காரணும். எப்படி எப்படின்னா
ராஜகுமாரியை இவர் கல்யாணம் செய்துக்க போறார். எப்படி? எப்படினா இவரே காதல் கொண்டு இவரே ஒப்பு கொண்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்படி? இனி ராஜகுமாரி ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. எப்படி? நளினி நளினி ராஜகுமாரி, உன் உள்ளச்சரியில் என்னை கைது செய்து விட்டாய். மந்தமாருதத்தை அள்ளி வீசும் இளம் தென்றலே, நீயாவது என் அந்தரங்க காதலை தெரிவிக்க கூடாதா? மதலாகிரியின் மயக்கம் தீர மாங்குயிலையும் பாடச் சொன்னேன், மயிலையும் ஆடச் சொன்னேன். அன்றாவது உன் வண்டு விழிக்கு தொண்டு செய்ய தகுந்தவன் என்பதை உணர்ந்தாயோ இல்லையோ? கண்ணே, என் நெஞ்சம் உன் நெஞ்சம் ஆக்கிப்பார். ஏமா, இவர் யார்? இவரா? கண்ணால கூட பார்த்தது இல்லையே. போதும், முதல் இவரை வெளியே அனுப்பும். நளினி! ஓஹோ, விசாரணமா? நான் எங்க இருக்கின்றேன்? ஆகாசத்துக்கு மேல. சரிவா, அந்த பக்கம் போ. ராஜகுமாரி, அமருங்கள் அமருங்கள். என்ன பயம் இல்லாம, உங்க உனக்கு என்ன வேலை? உள்ளதை சொல்லவா, உண்மையை இல்லை என்று சொல்லவா? உன் அதிக பிரசங்கித்தனம் இங்கே செல்லாது. ஒழுங்கான பதில் சொல். இது இந்த நந்தவனத்தையே அலங்காரம் செய்ய வந்த சுந்தரமான புஷ்பம். தங்களுக்கு காணிக்கையாக. எது இவ்வளவு நெஞ்செடுத்துமா பேசுறேன்? டே ராமு, தலைக்கு உயர்ந்த பிள்ளை இப்படி தத்தாரித்தனமா இருக்கியே, இங்க உனக்கு என்னடா வேலை? ஒண்ணுமில்லை அம்மா. அட தெய்வமே, குழந்தை வரம் வேணும்னு கோவிலுக்கு போனா போட்டானா பிறக்கணும்னு குடுமி சாமி சொல்லிச்சான்.
ராஜகுமாரி உன்னே உண்ணும் கண்ணே கண்ணுன்னு வளர்க்கிறேன் இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சிடுங்க ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்திங்கிறதே இல்லையே அம்மா கண்ணால செய்துட்டா கண்டிப்பா வந்துடும் வரும் வரும் இன்னொரு தடவை இப்படி செய்தா உன் கண்ணால கண்டிப்பா பண்ண வேண்டிதான் கல்யாண பெண் போல் நானி கோணி கொண்டு வருகிறானே கல்யாண பெண்ணா தப்பு தப்பு கல்யாணம் மாப்பிளே மாமா இன்னைக்கு நாம் தாம்பூல மாத்திக்கலாமா நீங்க உங்க பெண்ணுக்காக நான் என் தம்பிக்காக இப்படி பேசும் பொழுது
உன் பவழ இதழிலே தனி அழகு சோபிக்கின்றது. ஓ, அதை நிச்சயம் தனிப்பீரோ? எப்படியோ? ஆமா, நம்ம பெண்ண என் தம்பிக்கு கல்யாணம் செய்யலான்னு பாக்குறேன். அதற்கென்ன, அவளையும் கலந்து அழகா செய்துட்டா போச்சு. அவள கேக்குறதா? தப்பு தப்பு. குதிரை மேல ஏறின மண்ணா அந்த குதிரை கேட்டுக்கிட்டு தான் செய்யணும் கட்டுவாங்களோ? ராணி, பிரம்பை கொண்டு வந்து வை. இனிமே தப்பு தப்புன்னா அப்பவே கொடுக்கிறேன். யாருக்கப்பா என்ன கொடுக்க போகிறீர்கள்? உன்னைத்தான். உன் மாமனுக்கே கொடுக்கலாம்னு உங்க அம்மா சொல்றா. உன்னுடைய இஷ்டம் என்ன? இப்படி எல்லாம் சொன்னா அவ ஏளனமா நினைக்க மாட்டா? நான் ஏனம்மா ஏளனமா நினைக்கின்றேன். இன்று முதல் ஆரம்பமானது என் சுயம் வரும். அதிலே மாமா தான் முதல் வரும். சரிதானே மாமா? அக்காடி இந்து சரி போட்டுட்டா. இனிமேல சுயம் வர பரீட்சை தானே. செய் இந்து செய். அப்பா, உஜ்ஜயினி ராஜகுமாரிக்கு உகந்தவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் தீரன், தீரன் சூரன். அதானே இவர் பேரு. எல்லாம் அது உள்ளதான் அடங்கிருக்கு. வெளியில ஒண்ணுமில்ல. அப்பா, இன்னும் எப்படி இருக்க வேண்டும்? விக்ரமாதித்தனை விட வீரமும் குஜபல பராக்கிரமும் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். என் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிறதே அதுதானே. சார், அது போகட்டும். புத்தியிலாவது அவனுக்கு வெற்றி கிடைக்குமா பார்க்கணும். புத்திதானே வெற்றி நிறைய வச்சிருக்காரு. கேளு. சொல். பூனை, ஒரு பூனை. ஒரு பூனைக்கு முன்னாலே ரெண்டு பூனை, ஒரு பூனைக்கு பின்னாலே ரெண்டு பூனை, ரெண்டு பூனைக்கு மத்தியிலே ஒரு பூனை. மொத்தம் எத்தனை பூனைகள்? ஆனா பிறந்தவன் கல்யாண விஷயமா சொன்னா பூனை கதையை பேசிக்கிட்டு இருக்கிய. அவசகனம் முடிச்சாப்புல எல்லாம் உனக்கு விளையாட்டு தான். ஆனா தம்பி போகலாம். சரிதானே? அக்காடி, மொத்தம் எத்தனை பூனைங்க? பயமுடுங்க மடச்சாம்ராணி. உலக்க கொழுந்துடா உன் புத்தி. எனக்கு அவமானமா இருக்கே. என்ன என்ன செய்ய சொல்றேக்கா? அவ இஷ்டம்தானே, எதுவும் நடக்காது. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் மனச மாத்த பாருடா. அவன் மனச மாற கஷ்டப்படுந்தமோ அப்பவே சொல்றது எப்போ ஆயிருக்கும். இப்பதான் பாரு உன் தம்பியின் சமாதி. தப்பு தப்பு சாமர்த்தியத்தை. நளினி, நளினி,
அங்கே இங்கே எல்லாம் தேடுறனே நீ எங்க இருக்கிறாயோ இந்துமதி இந்து இந்துமதி இந்து அது பாருங்க ஸ்ரீமான் சத்தம் வந்து விட்டார் இது ஒரே சந்தடிதான் ஐ மூடு யாருந்து தெரியாம பேசுறியே இங்கதா இருந்தையோ இந்து நான் நந்தவனம் எல்லாம் தேடியாலும் செய்யினே ஏய் தரணி ஐயா வந்த பிறகு அம்மா கிட்ட உனக்கு என்ன வேலை தப்பு தப்பு உன் நாட்ட சாதி வேலை எல்லாம் இவருக்கு நல்லா தெரியும் பாப்பா மாமா உன் மேலே என்ன என் மேலே பாத்தியா இன்னும் தெரிஞ்சுக்கல மேலே மாசு படிஞ்சிருக்கா தூசு படிஞ்சிருக்கா மாசு காதல் காதலா அட என்ன இந்து அப்படி பேசுற உன் மேல நான் கொண்டு மோகமும் காதல் வேகமும் தெரியாமே கண்ணியே நானே காதல் கொண்டேனே கண்ணியே நானே காதல் கொண்டேனே காமானுந்தானே கணையை விட்டானே கனியே நானே காதல் கொண்டேனே டபக் டபக்கான் என் மனமினிதான் தழுக் தழுக்கான் சமயமிதான் டபக் டபக்கான் என் மனமினிதான் தழுக் தழுக்கான் சமயமிதான் கனியே நானே காதல் கொண்டேனே கண்ணை காட்டாதே காதல் மூட்டாதே கண்ணை காட்டாதே காதல் மூட்டாதே புன்னகையாலே என்னை கொல்லாதே கனியே நானே காதல் கொண்டேனே கனியே நானே காதல் கொண்டேனே வேடிக்கையாய் தோடி ரகம் பாடுகொண்டு வேடிக்கையாய் தோடி ரகம் பாடிக்கொண்டு மாடி மேலே ஜோடியாக ஊஞ்சலிலே ஆடிடவே நீ வருவாய் நீ வருவாய் நீ வருவாய் நீ வருவாய் சங்கிலையாட்டம் ஜடகோலாட்டம் நொண்டி அடித்து ஆடிடவேவா சங்கிலையாட்டம் ஜடகோலாட்டம் சங்கிலையாட்டம் ஜடகோலாட்டம் நொண்டி அடித்து ஆடிடவேவாய் நொண்டி அடித்து ஆடிடவேவா நொண்டி அடித்து ஆடிடவேவா நுண்டி அடித்தே ஆடிடவேவா நுண்டி அடித்தே ஆடிடவேவா நுண்டி அடித்தே ஆடிடவேவா நுண்டி அடித்தே ஆடிடவேவா 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 ஏய் பம்பம் ஆடிடவேவா சர்ப்பத்தை கண்டாலே தோஷம்
அது கடிக்க வந்தது என்றால் அதைவிட தோஷம். எதனால் இப்படி நிகழ்ந்தது விவரமாக தெரிவியுங்கள். இது சதுரகேந்திர ராஜயோக ஜாதகமாயிருந்தாலும் கூட அதிலே சந்தேகத்தை சரியாகத்தான் நிவர்த்தி செய்யுங்களேன். அந்தனர் ஜென்மத்தில் ஏறி நின்று அரிராமனும் சீதை பதிகடந்து விந்தையாய் காட்டில் அலைந்த கதைதனை மேதினியோ சொல்ல கேட்கலையோ? அப்பொழுது எதிர்காலமும் அப்படித்தான் இருக்குமோ? அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுக்கர திசை நடப்பதினாலே இந்திர மகேந்திர ஜாலத்திலே கட்டுப்பட்டு தான மாறுதலும் சத்ரு பயமும். என்ன சொல்லுகிறீர்? தான மாறுதலும் சத்ரு பயமும் ஏற்படும் போல் தெரிகிறது. இந்து, கவனித்தாயா? இனி நந்தவனத்திற்கு கூட போகக்கூடாது. அந்த புறத்திலேயே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் மகாராஜா. எதற்கும் ஜாகிரதையாய் இருப்பது நல்லது. வருங்காலம் வெகு பிரமாதமாக இருக்கின்றது. பதுங்கி கிடக்கிறாள் அந்த பரமசக்தி யக்ஷர்களால். அந்த பரமசக்தி எந்த விதம் அடைய முடியும் தேவி சொல். மகா பராக்கிரமமும் சன்மார்க்கமும் நிறைந்த வாலிபனாவது. உன் போல் மனோசித்தியில் சிறந்த மந்திரவாதியாவது. பலியானால் உனக்கு அந்த பராசக்தி பரமசக்தியை அருள் புரிவாள். சதாஜப்பா, கைதனை எடுத்து வைடா, சஞ்சீவி மூலிகையால் தடவி விடடா. சன்மார்க்கமும் வாய்ந்தவாறு எங்கிருக்கின்றார்? மகா பராக்கிரமசாலி சன்மார்க்கன். சன்மார்க்கம் உள்ள வாலிபனா? ஐயோ வேண்டாம் குருவே, அவன் கிட்ட போனாலும் வெட்ட வருவான். பட்டம் பகல்ல குட்டி கவத்துல போய் முட்டி கொள்ளலாமா?
அழகான மந்திரவாதி அவளுக்கு நீங்க இருக்க வாய் மூடுடா உஜ்ஜயினி ராஜகோட்டை சுவற்றை தாண்டுகிறான் உடனே பிரயாணம் செய்யடா எங்குருவே முடியாம போச்சன்னா Thank you.
நித்ரையா, தப்பு தப்பு, ரொம்ப பத்திரமா இருக்கணும். பலராமன் இங்கதானே வந்தா? எங்கே? என்ன மாமா, கனவு கண்டீங்களா? தாள் போட்டுபடி இருக்கா? ஆள் எப்படி வர முடியும்? அப்படி என்ன சொல்ற? அவ்வளவுதானே? தாள் போட்டுபடி இருக்க ஆள் எப்படி வர முடியும்? அப்படின்னு சொல்லாமே பின் எப்படின்னு சொல்லணுமா? இன்னும் என் வார்த்தையில நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? தப்பு தப்பு, இப்பவே கம்பெனி விட்டுறேன்னு பார். தாள் போட்டபடி இருக்க ஆள் எப்படி வர முடியும்? உனக்கு எவ்வளவு சிரமம்,
மன்னிக்க வேண்டும் ராஜ்குமாரி. பூங்காவனத்திற்கு என்றும் நீங்காத வாசனையை தந்த புஷ்பம் வருகிறேன். இரு. இனிமேலும் உன் இஷ்டம் போல் எதையும் சாதிக்க நினைக்காதே. திரச்சேதம் நடக்கும். சீக்கிரமே பதில் சொல், எதற்காக வந்தாய்? ராஜகுமாரியின் தரிசனத்திற்காகவே வந்தது. உண்மை மகாராஜா. பாத்தீங்களா, வாயை மூடு. இவனை சிறையில் அடைத்து நாளை சூரியோதயத்திற்குள் திரைச்சேதம் செய்து விடுங்கள். சுருதி பாதகமாயிருந்ததும் அந்த சதிகாரன் அந்த புறம் நுழைந்ததும் இதையெல்லாம் நினைத்தால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்னும் புரியவில்லை. அவனை சிறைச்சேதம் செய்து விடுங்கள். அடியோடு மறைந்து போ. Thank you.
உன் தைரியம் எங்கு கொண்டு வந்து விட்டதோ? நான் ஓடோடியும் வந்தேன். ஓ, எங்கேயாவது சென்று உன் உயிரை காப்பாற்றுக்கொள். உன்னை மறந்து நான் தன்னந்தனியாக எப்படி செல்வது? உன் காதலி இல்லையே, சாதலே நல்லது. ஐயோ, உன்னைத்தான் நான் காதலிப்பதாக சொன்னேன். எனக்காக இப்பொழுது எப்படியாவது தப்பித்துக்கொள். நான் சொல்வதை கேள். அரசனுடைய அக்னியை மீறி அற்பப்பேடி போல் வெளியேற வேண்டுமா? அன்னையையும் உன்னையும் பிரிந்து தலைமறைவாக வாழ வேண்டுமா? ஐயோ, என்ன பிடிவாதம்? நான் சொல்வதை கேள். இந்து, மன்னிக்க வேண்டும். அந்த சர்ப்பத்திற்கிரியாகும் என் உயிரை தப்புவித்ததும் அவர்தானே. தாங்களும் அறிந்த விஷயம்தானே. அதை நினைத்தாவது இந்த ஒரு முறை மன்னித்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். தோட்டராமா, சர்வசாதாரணமாய் ராஜகுமாரியை அடைந்து விடலாம் என்பது உனது நோக்கமா? அதற்காக உயிரையும் தியாகம் செய்வதுதான் பிரமாதமா? சக்திக்கு மீறிய விஷயத்தில் புத்தியை சிதறவிட்ட உனக்கு சதுரங்க சேனைகள் தான் இருக்கிறதா? தக்க அந்தஸ்து தான் இருக்கிறதா? தங்கள் நல்லா சீரிந்தால் எனக்கு எல்லாம் கைகூடி வரும் மகாராஜா. அந்த அந்தஸ்து ஏற்படும் வரையில் இந்த பக்கமே திரும்ப கூடாது. போ. எப்ப பார்த்தாலும் இப்படியே தகாத விஷயங்கள்ல தலையிட்டு ஏண்டா என் மனசு வேதனை உண்டாக்குறேன். இவருக்கும் உள்ள மகாராஜாவா இருந்ததுனால இன்னமும் ஒண்ணும் இல்லாம போச்சு. நம்ம மகாராஜா சாட்டா ஜனக மகாராஜா அம்மா உயிரையும் வாங்காம உபதேசம் பண்ணி அனுப்பினார் பாரு. உனக்கு புண்ணியம் உண்டாகும், சும்மா இருடாஞ்சி. ஏண்டா நம்ம அந்தஸ்து என்ன? அதை அறியாம மாடம் மாளிகை கூடம் கோபுரம் ஆனே ஏனே இதெல்லாம் எங்கிருந்துரா வரும்? ஆகாசத்திலிருந்து வரும். அதிர்ஷ்டமும் தரித்திரமும் மனுஷன் தேடிக்கிட்டு போனாலா கிடைக்கும்? அது இஷ்டமா ஸ்ரீதேவ் வரும்போது தரித்திரோம் என்று மூதே ஓட வேண்டியதுதானே. இல்லன்னா ராஜகுமாரியே தன் சேலையை கிழிச்சு அவன் சிறசில கட்டணும்னா அப்பொழுதே ஸ்ரீதேவியின் பாக்கியம் வெற்றியுடன் திரும்ப உத்தரவு. சத்தியமே ஜெயம் என்று நான் சொல்லுகிறேன். ஸ்ரீராமச்சந்திரா, நீ சீதாலட்சுமியுடன் விஜயம் செய்யடா என்று ஆயத்த அனுப்பங்களேன். அப்படியே ஆகட்டும். ஸ்ரீராமச்சந்திரனும் சீதாலட்சுமியும் போல் விஜயம் செய்யணும். சத்தியமேஜியம், சத்தியமேஜியம்.
அஞ்சி அம்மா தங்கம்டா ஓம் பிரீம் அஷ்டபைரவியம் வஸ்யம் ஆமா கம் ககம் காலபைரவியம் வஸ்யம் ஆஹா தம் தகமம் தந்தாமாரின் வஸ்யம் ஆமாமா இதோ மந்திரசக்தி ஆகுமடா மனோசக்தி தானதடா ஜனங்களே ஜனங்களே நேபாள மந்திரவாதிக்கு வந்தனம் சொல்லுங்கள் வாலிபான் பெண் முன்னே வருவீர் வயது தளர்ந்த வயோதிகர் எல்லாம் வளவளவென்று பேசாமல் பின்னே செல்வீர் சரி டிங்கரி ஏன் குருவே ஜனங்கள் கோருவதை நான் செய்வதா அல்லது நான் செய்வதை ஜனங்கள் பார்ப்பதா ஏன் டிங்கரி நம்ப கண்ணே நம்பகாதே நம்பவாக்கே நமது ஜனங்கள் ஜனங்களே நான் நான் கேட்கிறேன் நீங்க செய்யுங்கள் காகே கூகே மோட்டா டீட்டு எல்லாருக்கும் குல்லா போடுங்க சரி பாரடா ராங் ஃபட் இன்னும் உனக்கு என்ன வேண்டும் டிங்கரி லீலூலேலோ மாமே மேமோ இந்த கருங்கலை குரங்கன் செய்திடுவீர் சரி பாரடா ராம் ஹட் இன்னும் உனக்கு என்ன வேண்டும் டிங்கரி ஹஹா ஹூ ஹூ ஹி 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 இவர்கள் எல்லோருக்கும் வஸ்திராபரணம் செய்திடுவீர் நான் ஜனநாயகனடா மக்களின் மனம் குளிர நடக்க வேண்டும்டா ஒக்கனை கேள்விகளை கேட்காதடா என்ன டீடூ டேடோ டூடூ டூடூ இந்த மந்தியை ஒரு சுந்தரி ஆக்கிடுவீர் சரி பாரடா ராம் ஃபட் மகாஜனங்களுக்கு நீ ஓர் மைத்துனி மாமாதான் உனக்கு எல்லோரும் கஜ்ஜை கட்டி கலகலவென்று லஜ்ஜை விட்டு ஆடு மருந்து தருவேன் மதவே கலையால் மயக்கு மருந்து தருவேன் ஆமாங்க வாருங்க கோமாளி மாமாங்க கேளுங்க லாலலு 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 வஞ்சியர் புகழ்ந்த மாமா வந்தாலும் விடாது ஆமா வஞ்சியர் புகழ்ந்த மாமா முந்தாணி பட்டாலே ஹே ஹே முந்தாணி பட்டாலே ஜில் 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 தானே லாலலு 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 மதவே கலையால் மயக்கு மருந்து தருவேன் கண்ணாளா இந்நாளே ஆ என்னாலும் முன்னாலே ஏ கண்ணாளா இந்நாளே என்னாலும் முன்னாலே காத்திருந்தேனே
காத்திருந்தேனே பாத்திருந்தேனே அழுக்கவா குலுக்கவா தழுக்கவா மினக்கவா எல்லோரும் பாருங்க இங்கே இங்கே வாருங்க லாலலு 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 மதவே கனையா மயக்கு மருந்து தருவே மதவே கலையால் மயக்கு மருந்து தருவேன் நந்தா கோபனை கொண்டா தாலேனே நான் பவாமணி வேதனையே மந்திரவாதி மந்திரவாதி காப்பாத்து காப்பாத்து மந்திரவாதியாரு இவர் புகழ் பெற்ற மகாராணியாருன்னு புத்தி கெட்ட தம்பி சமூகத்தில் சகலரும் சமமே ஒழுங்கா நடந்து கொள்ளடா அப்படியே நடக்கிறேன் இப்பவே முன்போல என்னை சூரனாகவே செய்துடு வித்தையெல்லாம் வினோதம் அல்லடா புத்தியாக நடந்து கொள்ளடா சரி எந்திரடா அன்பர்கள் யாவரும் நமது அடியார்கள் அவர்கள் யாசிப்பதை கேளடா யோசிக்காமல் தருகிறேன் இவ்வளவு பேருக்கும் எவ்வளவுதான் கொடுப்பீங்க யோசிக்காமல் சொல்லிட்டீங்களே இதோ பார் அக்ஷேகடம் அவரவர்கள் இஷ்டம் போல் நீ வாங்கிக் கொடடா கூக்கம் காக்கே கேக்கே கூக்கே இந்த பாயாப்பனு கேத்துக்கு ஒரு வாழைப்பழம் கிடுங்க வாழைப்பழம் வேண்டும் இதடா பூதாபாடா மேமோ யாகே இந்த அம்மாவுக்கு ஒரு குங்குமச்சி மேல் சும்மாதான் கொடுங்களே குங்குமச்சி மேல் வேண்டும் இதோடா மன்னித்துக் கொள்ளுங்கோ மகாமந்திரவாதியாரே நமஸ்காரம் ஐயா ரேபோ மாப்போ ஆஷா பூடா தங்கநாணி எங்கள் 100 தந்தருன்னு வேண்டும் சாமி சந்தோஷம்
தங்க நாணயங்கள் வேண்டும். எல்லோருக்கும் தெரியும். அவனேதான் திம்பகன். ஜாக்கிரதை, நான் வரும் வரை சர்வ ஜாக்கிரதை. நவரத்னமாலை வேண்டும். காகி குகே, மோட்டாட்டிட்டு, பங்கனான எங்கள் வேண்டும். அதில் ஒன்றும் இல்லைடா திம்பகா, எல்லாம் என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது. தெரிந்து கொண்டேனடா, உன் மனதில் புதைந்த மர்மங்கள் யாவையும் புரிந்து கொண்டேனடா. உண்மையாக நேசித்தாய் அல்லவா உஜ்ஜயினி ராஜகுமாரியை? சதுரங்க சேனைகளுடன் தக்க அந்தஸ்தோடு வந்தால் தன் மகளை கொடுப்பதாக அரசன் உறுதி கூறியது உண்மைதானே? உண்மைதான். சன்மார்க்கன்னியே திம்பகா, சன்மார்க்கன் உள்ளவனுக்கு சமய சஞ்சீவியாக உதவி புரிவதே எனது விரதம். உன் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய என்னால் முடியும். ஆனால் பல கஷ்டங்களையும் பாராமல் உன் பராக்கிரமத்தை காண்பிக்க முடியுமா? உங்கள் உத்திரவு போல் நடக்கிறேன், உயிரை வேண்டும் என்றாலும் குடிக்கிறேன். பலே திம்பகா பலே, சாய் பாத்தாள உயிர். புறப்படு. பாஷத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. பிரேம பாஷத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. ஏ பகவான் கதி வேறில்லையே என் குழந்தையின் ஜீவித ஏக்கத்திலே. பகவான் கதி வேறில்லையே என் குழந்தையின் ஜீவித ஏக்கத்திலே. ஏதோ அறியேன் தீதோ தெரியேன் எனவே தாய் தினம் கதறிடவே. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. வேண்டிடும் பெருநிதி காதலையும் விட வேறெதும் தந்திடுவார் எனவே. வேண்டிடும் பெருநிதி காதலையும் விட வேறெதும் தந்திடுவார் எனவே. நிம்மதியின்றிய ராஜகுமாரியும் நிமிஷமயுகம் என கழித்திடவே. பிரேம பாசத்தால் வலையில் விழுந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ.
இல்லையேல் சாதலன் என்ற நவீன் மாயாவியை நம்பிக்கொண்டு காதல் இல்லையேல் சாதலன் என்ற நவீன் மாயாவியை நம்பிக்கொண்டு ஏது நேருமோ எல்லாம் அவன் செயல் பிரம்மதேவன் அவன் பாரம் என்றே பிரேம போஷத்தால் வலையில் வீழ்ந்தான் அறியாதவன் நன்றோ கோபம் அறியாதவன் நன்றோ கோபம் அறியாதவன் நன்றோ மந்திர ஆல விருட்சம் அது என்ன சப்தம் சுவாமி அதுதான் பாதாள பேரு தன்னை ஏற்றுக்கொள் என்று அயக்கின்றாள் ஜாய் பாதாள பேரு அது என்ன சுவாமி எங்கிருக்கின்றது குபேர செல்வத்தை கொடுக்கும் சக்தி குறித்த காரியத்தை முடிக்கும் சக்தி பாதாளத்தில் மறைந்து பரவிக்கின்றாள் பாதையை காட்டுவேன் பதறிட சிதறட வேண்டாம் பையா விருட்சத்தில் ஏறு பலே திம்பகா பலே அந்த கிளையின் வழியாகவே நேராக இங்கே வாடா பலே திம்பகா பலே உன் மனோதைரியத்தை மெச்சினேன் என் மனதில் உதித்த மகாபுருஷன் நீ இதோ பாதாளத்திற்கு செல்லும் பாதையை காட்டுகிறேன் பார் ராம் ரீம் பபம் பம் ராம் க்ளீம் மமம் மம் ஆம் வீம் ஓம் ஜெய் பாதாள பைரவி பாதாள பைரவி பிரசன்னமாவாள் ஜெயமுண்டு பயமில்லை அக்னியில் வேண்டு ஆலிங்கனம் செய்யடா நினைத்த காரியம் சித்திக்கும் நேசித்த ராஜகுமாரி உனக்கு நெருப்பில் குதித்தால் நிச்சயம் ஜெயமாகும் துணிந்து வியடா பலே திம்பகா பலே பலே திம்பகா இச்சனமே வருகிறேன்
செப்படி வித்தை? ஒன்றுமே தெரியவில்லையே, ஒரு வழியும் புரியவில்லையே. சிறந்த வழிதனை சிருஷ்டிப்பேன் பாரடா. கதையை எடுத்து வயிற்றினில் அடித்தால் காரியம் சித்திக்கும். அதன் உத்திரவு செய்யடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரியை நீயே அடைவாய். ஜெயமுன், பயம் இல்லை, துணிந்து செல்லடா. அந்த உத்தம ராஜகுமாரிக்கு உகந்தவனும் நீ. ஒருமனப்பட்ட திருமண மாலையை பாருடா. தேவி அயக்கின்றாள். ஜலானாவினி, பிரளயாகண்டனி,
घोरपासनी दुष्ट भयंकर सूली भैरवी अष्टसिद्धि अखंड भैरवी वज्र भैरवी भद्र भैरवी श्रीं काले श्रीं कराले अदोपान अखिलांड देवी पराशक्ति पादाल भैरवी அன்பனே என் மந்திர சக்தியினால் மாதாவின் பாதாரவிந்தத்தை பார்க்கலாம் சீக்கிரமே அந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்து புனிதனாக திரும்ப தேவியின் அருள் சித்திக்கும்படி நான் செய்கிறேன் ஜாய் பாதாள பேரு பராக்கிரமத்தினால் என் சாப விமோச்சனம் அடைந்தேன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உனக்கு இச்சிறு உதவியே செய்கிறேன் படு மோசக்காரன் அந்த மந்திரவாதி உன்னை பாதாள பைரவிக்கு பலி கொடுத்து பரமசக்தி தானடே நினைக்கின்றான் அவனை நீ பலி கொடுத்தால் நரனே அந்த சக்தி உனக்கே சித்தியா ஜெயம் உண்டாகட்டும் நரனே ஜெயம் உண்டாகும் ீம் ஸ்ரீம் மந்திரவர்ணேன காலகண்டக காதினி ககாரகூட கடிதம் காளீரூப ஸ்வரூபகம் ஹிருதயாய நம சிரசே ஸ்வாஹ சிகாய வௌஷட் கவசாய ஹும் நேத்ரத்ரயாய வௌஷட் சஸ்திராய ஃபட் ஓ
सुवः सुवः ओम इति दिग्बंध। स्वामी இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வந்து விட்டாயா? தேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரி உனக்கு. அப்படி இல்லடா, சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்யடா. தஞ்சம் என்று தேவியை சரண் புகுந்து தேவியின் வரப்பிரசாதம் பெற்றுக் கொள்ளடா. தேவி அருள் புரிய வேண்டும். அப்படி அல்லடா திம்பகா. பின் எப்படி சுவாமி? நான் செய்கிறேன் பாருடா. இப்படி உட்கார்ந்து கால் மார்பு முகம் தரையில் படும்படி ஜாய் பாதாள பைரவி. கிருபாமயி கிருபாதாரா காமபாஷ விமோச்சனி மகாமாதா மகாகாளி कादंबिनी कलाधारा कलि कल्मष ராஜகுமாரனாக உடனே உஜ்ஜயினி நகர் ராஜகுமாரியின் அந்தப்புரத்தை அடைய வேண்டும். உன் காதலின் சக்தியால் தான். உன்னை அடைய வேண்டும் என்று ஒரே லட்சத்துடன் சென்ற என்னை அதிர்ஷ்ட தேவத்தை வந்தணுகினாள். விதியும் வினோதமாக விளையாடியது. பாதாள அறைக்குச் சென்று ஜெகன்மாதாவை கண்டேன்.
தேவி உலகத்தில் உண்மையான தெய்வீக காதல் என்பது உண்டு என்றால் அவசியம் என் ராஜகுமாரியை அடைய வேண்டும். இல்லையே நீயே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினேன். அவள் இறங்கினாள். மனம் குளிர மகத்தான சக்தியை தந்தாள். உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இனி அவர் கேட்க வேண்டியதுதான். சந்தோஷம் தானே இந்து? கண்ணிந்த காதலர்க்கு தேவியின் அருளாலே காணிக்கை தருவேன். பிரியராணி காதலே தேவி காதலே காதலே தெய்வி காதலே காதலே தமிழின் அமுத கடலிலே தனிமையாக படகிலே தமிழின் அமுத கடலிலே தனிமையாக படகிலே சரசலிலே ஆடலாம் நமது வாழ்விலே காதலே தெய்வீக காதலே காதலே வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே காணும் இன்பம் யாவும் நமது காதல் தியாகமே காதலே தேவி காதலே காதலே கனவும் பலிந்தமானால் அனுராக போகமே கனவும் பலிந்தமானால் அனுராக போகமே இணையில்லாத நமது பிரேமை தான் அமோகமே காதலே தெய்வீக காதலே 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 தோட்டத்துல எந்த ராஜாவோ பூந்து அந்த சோம்பேறி ராமன் கிட்ட சுக்கு சுக்கு அடிச்சு ஒரு சோகான மாளிகையை கட்டிட்டாங்க. மகாராஜா, யாரோ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களாம் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெயீபவா விஜயீபவா திக்விஜய் பவா. மகாபிரபோ, தங்கள் நல்லாசியை தான் அடைந்த என் நண்பனாம் நந்தவன ராமச்சந்திரன் சக்தியின் அருளினாலும் தத்துவ பெருமையாலும் உத்தம ராஜகுமாரனாகி உத்யான வனத்தினுள்ளே தனது ஓட்ட குடிசியை உப்பரிகையாக்கினான். அம்மாளிகையின் கிரகப்பிரவேசத்தின் மங்கள காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். எதிரி ராஜா இல்லையா? அப்போ இந்த ராமனா அந்த வேலை செய்தான்? அக்காடி மாமாடி, இதெல்லாம் சும்மா பொம்மக்க வேலை. சீனு, வாயை மூடு.
இந்த காணிக்கை மகாராஜாவுக்கு இது மகாராணிக்கு இது யுவராணிக்கு இது மகாராணியும் சகோதரன் மாமாவுக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வெறும் ஜலக்கு வாயை மூடு மகாராஜா தாங்கள் சம்பதி சமேதராய் என் நண்பனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த மாய மாளிகைக்கு விஜயம் செய்து ராமனை மனதார வாழ்த்தி மகிழ்விக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன் ஆகட்டும் ராணி அவசியம் அந்த விசித்திர மாளிகையை பார்க்கத்தான் வேண்டும் பார்க்கணவா தப்பு தப்பு இதெல்லாம் பரிசோதனை பண்ணணுமாக்கா சீனு நாம் மாட்டே நீயும்
பஞ்சனை பாவமாக காணுதே பரிதாபமாக காணுதே ஆமா நாம் பார்த்தேன் ஆமா நாம் பார்த்தேன் ஆமா நாம் பார்த்தேன் விளையாடுதா ஆமா நாம் பார்த்தேன் நீயும் விளையாடுதா ஆமா நாம் பார்த்தேன் நீயும் விளையாடுதா அற்புதமாக இருக்கு அப்படி பரவாயில்லை மூஞ்ச பாரு உன் மூஞ்சிய பாரு உன் ஜன்மத்துல பார்த்திருக்கியா நிறைவேற்ற வேண்டாமா சீக்கிரமே நல்ல முகூர்த்த நாளை நிர்ணயித்து என் அருந்தவ செல்வியை உனக்கே மனம் முடித்து வைக்கிறேன் பரவாயில்ல
உனக்கே மனம் முடித்து வைக்கிறேன். கல்யாண மகோத்சவண்டா, நீயும் வாடா, அங்கே லாடு வேணி சாப்பாடு கீப்பாடு சகலமும். ஐயோ குருவே, நீ என்ன ஆனையோ, எங்க இருக்கிறியோ குருவே? குருவே,
ஏ டிம்பகா ஐயோ நான் குருவே நான் என்ன மோசம் செய்ய முடியுமாடா நான் சதா ஜெபன் உங்க சிஷ்யன் அவன் உஜ்ஜயினில ஒரு மாளிகை கட்டி போட்டான் மகாராஜா மகளையும் கட்டி போறான் குருவே என்னையே சரி செய்து விட்டானே அவனை பழிக்கு பழி வாங்காமல் விடுவதில்லை எனக்கும் கல்யாணம் செய்துக்கு பிரியம் இல்லை குழந்தை வரம் வேணும் கோயிலுக்கு போன இந்த ராஜராமனாய் கொடுத்தான் அந்த குடிமிசாமி என்ன அம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க குருவே கல்யாணம் கல்யாணம் எல்லாம் ஒரே அவக்கலவ நடக்கிறா போல இருக்கு பாருடா தாலி கட்ட போறான் தாலியே கட்ட போறான் இனிமே நான் இருந்தேன்னா இறந்தேன்னா நான் சாகத்தான் போறேன் அக்கடி அக்கடி உன்னோடு பிறந்த ஒரே தம்பி உயிரை விட போறானே அப்பா 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 வலிக்கிறதே வலிக்கிறது இப்படி வலிச்சா எப்படித்தான் சாவது இத போல எதவா இருந்தாலும் மெதுவா உயிரை விடலாம் இறக்கலாமா இறக்கலாமா எப்படி இருக்க முடியும் என் குலத்தை பெருமை என்ன அருமை என்ன எல்லாம் போச்சு இருந்த இருப்பும் போச்சு இனிமே என்னோடு இந்த வம்சமே மண்ணோடு மண்ணா போகட்டும் நான் போறேன் நான் போறேன் கொஞ்சம் நஞ்சு இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டுதான் போறேன் என்னடா முழுகி போச்சு எதற்காகடா முடிச்சு போட்டுக்கிட்ட முழுகு போச்சா தப்பு தப்பு இந்த ஜென்மமே புட்டு சிவரா போச்சு என் மாமா மகள் தப்பு தப்பு என் அக்கா மகளே அந்த சாப்பாடு ராமனுக்கு சாசுத்தமா கொடுத்தா இந்த சூராதி சூரன் வீராதி வீரன் எப்படி சும்மா இருக்க முடியும் சுருப்பு போட்டுக்கிட்ட ஊஞ்சலாடுதா வேணும் பொறுமையாயிருடா உயிரை விடாதடா உலகத்துல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்டா நானா அந்த ராஜகுமாரியை எந்த வகையிலும் கல்யாணம் செய்யறேன்டா கவலை விட்டு இறங்கி வாடா நீங்க மரியாதையா சொன்னதுனால சத்து போற தப்பு தப்பு கிட்ட வர நியாய பாதாள பேரு இதில் பாருடா இப்படி பாருடா மாயமாளிகை பாருடா மாயமான மாளிகையிலே மர்மமான அறையிலே
ஒரு பெட்டிக்குள்ள விக்ரம். அந்த விக்ரம் தான். அதை எப்படியாவது கொண்டு வந்தால் அப்பொழுதே ராஜகுமாரியை கல்யாணம் செய்து காட்டுவேன். கல்யாணம் எனக்கு? அப்ப நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே கொண்டு வரேன். ஜெய் பாதாள பைரவே. ध्रुवन्ते राजा वरुणात् ध्रुवं देव बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राजसंधारयतां ध्रुवं देवीं पाशवदनयं तथेवास्तां विश्वरूपः पशवो वदन्ते ாரலம் சந்திரபலம் தேவ வித்யாபலம் தெய்வபலம் தேவ लक्ष्मीपते ते अंग्रेजं स्मरामि ॐ सुमः ते सावधाना सुलग्ने सावधाना लक्ष्मी नलिनी यन वेले नल्ला इरुक्क अरे நீங்க எங்கயே இருக்கீங்க? உங்க கையால அக்ஷத வாங்க அங்க தேடுறீங்க. அங்க நான் எதுக்கு அப்பா? எதுக்கு? தப்பு தப்பு. முதல்ல நீங்க போங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க. நமஸ்காரம் போடணும். ஜெய் பாதாள பைரவி. நரனே, நீ வேண்டுவனக்கு இது என்ன வேஷம் தேவி போலே? நரனே, நீ வேண்டுவனக்கு என்ன அது கேக்குறது? எவன் பெஞ்சாதியோ நீ, பாதிய விடு. மாயமாயிருக்கேன். நீ டவ் பண்றியா? பொம்மையே அடிச்சுக்கிட்டு போயிடலாம்னு பாக்குறியா? நீ ராமனுடைய ஆள் இல்ல நரனே? நீ வேண்டுவனுக்கு அம்மா தேவி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். முதல்ல இங்கிருந்து போயிடு. அம்மாடியோ கொண்டு வந்தாயா? இப்போ பாராளா என் மகிமை, பாராளம் மன்னன் மகள் வந்து சேருவாள். நான் சொல்வதை போல் செய்யடா, அங்கே செல்லடா. இன்னும் கிழக்கே திரும்பு. கிழக்கே திரும்பலா? இப்படி சிவதனை பிடித்துக் கொள்ளடா. யாரு? நானா? கண்களை மூடிக்கொள்ளடா, மூடிக்கொள்ளடா. ராஜகுமாரியை தியானம் செய்யடா. ராஜகுமாரி, 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 ராஜகுமாரி.
ஜாய் பாதாளவேர் நரனே, நீ வேண்டு வனக்கே உஜ்ஜை நீ ராஜகுமாரி, உடனே இங்க வரவேண்டும் முடிக்கிறேன் பாரடா ஜாய் பாதாளவேர் நரனே நீ வேண்டுவனக்கே அடியேனையும் இந்த அவதாரத்தையும் இந்த காதல் பிம்பமும் மாய மாளிகையும் என் இருப்பிடம் வந்து சேர வேண்டும் இந்து 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 படுமாசம் படுமாசம் என்ன மோசம் இது எங்கேடா என் குழந்தை என்ன செப்படி வித்து செய்தியோ எங்க குடும்பத்துக்குன்னு ராட்சசனா வந்து சேர்ந்தீ இந்த தப்பிலி பையில நம்பாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா பச்சக்கிளிய வளர்த்து இந்த பாவிகள் கொடுத்தீங்களே என் மனுஷன் தானா உன்னுடைய மாயாஜாலங்களை எல்லாம் என்னிடமே காட்டி விட்டாய் சீக்கிரம் இந்துமதி இருக்கின்ற இடத்தையாவது தெரிவி ஐயோ சொல்லேண்டா மகாராஜா கேக்குறாரே என்ன நடந்ததோ சொல்லேண்டா ராமா மறைந்து விக்ரகம் மறைந்து விட்டதம்மா விக்ரகமா என்னடா விக்ரகம் விக்ரகம்னு ஒளர்ற என்னதான் நடந்தது சொல்லி தொலையண்டா சனியனே கடி என்னடா சொல்லேண்டா உடனே விளையாட்டு விபரீதமாய் முடிந்தது ஜாதகம் சொன்னதை மறந்து விட்டாயா மகாராஜா ராஜகுமார் எங்கிருந்தாலும் சரி எப்படியாவது மீட்டுக் கொண்டு வருகிறேன் ஆசீர்வதிங்கள் அப்படியே வெற்றியுடன் திரும்பி வா எப்படியாவது என் குழந்தையுடன் வந்து சேர் மங்களம் உண்டாகட்டும் அம்மா எதற்காகலாம்
பஞ்சர கிளியே மோக கடல் தரல் ஆயித்திய பஞ்சர கிளியே சஞ்சலமேனோ கிளியே சர்வாலங்காரம் அணிந்திடுவாய் சமரச போஜனம் அருந்திடுவாய் என்னிடம் சரச சல்லாபம் புரிந்திடுவாய் என் கிளியே ஐயா எதற்காக என்னை துன்புறுத்த வேண்டும் கொஞ்சமேனும் நெஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு நான் ஒரு அபச்சாரமும் செய்யவில்லையே அபச்சாரம் அல்லவே பஞ்சர கிளியே வாலிப சேஷ்டியும் வனிதையர் சாயலும் படாது இந்த பாலைவன இதயத்தை சோலைவனமாக்கி இன்பலீலைக்கு பலியாக்கி விட்டாய பசிங்கிலியே நானாக உன்னை கெஞ்சுவது முறையில் தானாக வந்து என் தாபத்தை தணித்து விடு துரோகி என் உயிர் போனாலும் சரி உன் இஷ்டத்திற்கு ஒரு காலம் உடன்பட மாட்டேன் மரியாதையாக பேசு பாலகத்தி நீ எனக்கு எம்மாத்திரம் உன்னை விட உயர்ந்த மோகினி ராகினி ரோகிணி இவையெல்லாம் என் குள்ளைக்கும் கல் மண் தூண் துரும்பு எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டது பார்த்தனையா என் சக்தியின் பெருமையை ஆனால் உன்னிடம் சல்லாபம் அடைவேன் கிளியே காதல் பாதையில் கல்லையும் முள்ளையும் போடும் கண்மூடி நானல்ல மரியாதையாக நான் திரும்பி வருவதற்குள் உன் மனதை மாற்றிக்கொள் மர்மமாகவே மணவரை மீது மானே உன்னை நான் இழந்ததினாலே மாயமாகவே மனமாளிகையே இடிந்தே வீண்டதென் விதியோ உயிருடன் உன்னை காண்டேனோ அடைந்து சுகமே இதுதானா அலைந்து திரிந்து வீண் ஆசையினாலே அடைந்து சுகமே இதுதானா அன்பின் இதயமே கண்ணே என்றுமே அழைத்ததும் செவியேளாதோ உயிருடன் உன்னை காண்டேனோ வாய்தனில் படுமானி நிலமை போல் கிளி போல் காதலி சிறை புகவே புலிவாய்தனில் படுமானி நிலமை போல் கிளி போல் காதலி சிறை புகவே பாழும் பாவியா மாய துரோகிக்கே பலிதான் கொடுத்திடுவேனோ உயிருடன் உன்னை காண்டேனோ என் வாழ்வினிலே இனி நான் உயிருடன் உன்னை காண்டேனோ நான் உயிருடன் உன்னை காண்டேனோ மித்ரா 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 தைரிய சாசே லட்சுமி என்பதை மறந்து விட்டாயா இங்க பாரு கதாநாயகன் கண்ணீர் விடக்கூடாது தெரியுமா தைரியமும் வீரமும் இருந்தால் மாத்திரம் என்ன செய்ய முடியும் அந்த மந்திரவாதி எங்கேதான் மறைந்தானோ
என் ராஜகுமாரியின் கதி என்னதான் ஆயிற்றோ? எல்லாம் சீக்கிரமே தெரிந்து கொள்ளலாம். இதை சாப்பிட்டு விட்டு சற்று அயர்ந்து நித்திர செய். எப்படியாவது ராஜகுமாரி இருக்கும் இடத்தை சொப்பனம் கண்டாவது சொல்லிக்கிறேன். இந்த சாப்பிடு. என்ன இது? சரிங்களா போறீங்களா போக மாட்டீங்களா? ராட்சசிகளா வாங்க. கோபத்திலும் அழகு சோபிக்கின்றதே பயங்கிலியே, உன் அழகு ரூபத்தில் விரகதாபம் இருதே பயங்கிலியே. சாகசம் செய்யாமல் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிலியே. செண்டாளா, என்னையா பெண்டாள வந்தாய்? நீயும் உன் ஜடையும் தாடியும் அழகும் தாடிக்கடா போல பேய்ப்புட உன் முகத்தில் விழிக்காதே. என்னடி அழக்கிற? நீ காதலித்த பேடி ராமனை விட நான் எந்த வகையில் குறைந்தவன்? சந்தேகம் என்ன? அவருக்கு முன் நீ ஏமாத்திரும். நான் அவரை மனதார காதலித்தேன். உன் மந்திரி தந்திரத்தால் என் மனதை மாற்ற முடியாது. அவனை காதலித்து என்ன நிராகரிக்கின்றாயா வித்தாரக்கள்ளி? இப்பொழுதே அவனை கொண்டு வந்து உன் கண் முன் என்ன செய்கிறேன் பார். ஜாய் பாதாள பைரவி. இந்த வித்தாரக்கள்ளியின் ஆசை காதல் எங்கிருந்தாலும் சரி சப்த நாடியையும் கட்டி சனத்தில் கொண்டு வந்து விடு. மாற்றிக்கொள்ளடி கிளியே.
சும்மா இருப்பா அவனுக்கா கனவு காண்றானே என்ன சும்மா இருப்பா இன்னும் இது உனக்கு தான் சொல்றேன் மெத்ரா மெத்ரா என்னோட நினைச்சுக்கிட்டாரா
சத்தியும் பார்க்கணும். பாரடா நராத்மா. இப்போ நீங்களே சொல்லுங்கோ, உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதா? இப்போ இப்போடா இல்லடா இல்லடா இப்போதான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறேன். உங்க பேர் என்ன? ஓஹோ, பகதக்க பூத குலசிக்கு ஆவணிகளே, நீங்கள் இனி சண்டை போட வேண்டாம். பகதக்கா தெகதக்கா ஆனந்தமாயிருங்கள். பகதக்க தெகதக்கா பூனைகள் ரெண்டும் சண்டை போட குரங்கு மத்தியசம் போலே. பகதக்கா எனக்கு வேலை இருக்குது, இப்பவே என் நந்தனிடம் போகணும், வரேண்டா. பகதக்கா தெகதக்கா பகதக்க தகதக்க தகதக்கா தண்ணி தண்ணி குடாண்டா தண்ணி குடாண்டா தண்ணி வேணுமா? ராஜகுமார் வேணா? முட்டா குடி. திருட்டு பையன், அதிகாரம் வேற பண்றியா? தண்ணி குடி. ஒண்ணும் செய்ய மாட்டியே குடி, என்ன ஒண்ணும் செய்ய மாட்டியே? நல்ல புள்ளதானி குடி. மந்திரமா போடுற மடையா இரு. அஞ்சு எப்படி வந்தாய்? நானா? இது
செருப்பையும் சால்வையும் பார். இது இது பார். மித்ரா, இப்ப பாத்தியா? நீ போய் ராஜகுமாரிய காப்பாத்துற வழி பார். நான் மந்திரவாதிக்கு வழி தர்றேன். சரி, ஏடி குரி, ஏடி குரி, சுந்தரா அப்பா. உன்னையும் பலவந்தமா கல்யாணம் செய்துக்குவாங்க. வீணா கெட்டுப்படாதே. இன்னும் சந்தேகமா இந்து பார். ராமு, இந்து, ராமு, இந்து, இந்து, ராமு, நான் வந்துட்டே நமக்கு ஒன்றும் பயமில்லை. தைரியமா இரு ராமு. இந்து அஞ்சி இதெல்லாம் கொண்டு வந்து என்னை காப்பாத்தினா இந்த சலவையை போட்டுக்கிட்டா நீ மாயமாய் மறையலாம். இந்த செருப்பு போட்டுக்கிட்டா நினைத்த இடத்துக்கு போய் சேரலாம். உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை காணாம ஒரே கவலை இருக்காங்க. முதல்ல நீ உஜ்ஜயினி போய் சேரு. அப்போ நீ மந்திரவாதியை கொன்றுட்டு அந்த விக்கிரகத்துடன் வந்து சேர்க்கிறேன். இல்லைன்னா
என்றைக்கு நமக்கு ஆபத்துதான். புறப்படு. என்ன யோசனை செய்யற? இந்த ஆபத்திலே உன்னை விட்டுட்டு நான் போவதா? நீயும் நானும் சேர்ந்தே போகலாம். சரி. நீரை போத்துக்கோ. நான் மந்திரவாதி எப்படி கொள்றேன்னு பாரு. ராமன் மாதிரி வந்தது ரசமான கட்டத்திலே ராட்சசி பூந்தா போல. நீங்க எங்க போறீங்க? இங்கே உட்காருங்க, குருசாமிய பாத்துட்டு வரேன். எங்கடா சதாஜப்பா, இன்னும் அந்த குகையில என்னடா செய்து கொண்டிருக்கான்? அந்த நாயை பலிக்கு தயார் செய்து விட்டு சீக்கிரமா வர சொல்லுங்கடா. குருசாமி, குருசாமி, குருசாமி ஒரே கடுபடியா இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க, அதுக்குள்ள நாங்க அவரை பலிக்கு தயார் செய்யறோம். அங்க என்னடா இருக்கு? நீங்க செய்யறதுக்கு ஆக வேண்டிய காரியத்துக்கு தான் அஸ்திவாரம் போட்டாச்சே. நம்ம குருசாமி வந்ததும் பலி கொடுத்துடலாம். போய் குருசாமிய பாத்துட்டு வரேன், இங்கேயே உட்காருங்க. காரியம் பலித்ததா டிங்கரி? அவன் அகம்பாவம் அடங்கி விட்டதா இல்லை அப்படியே தான் இருக்கிறானா? எப்படி இருக்க முடியும் குருவி? ஆளே மாறிட்டான் குருவி. ஆனால் என்னடா ஆனால்? அங்க ஒண்ணும் இல்ல, அரசகுமாரி உங்க கிட்ட சரசமா இருக்கணும்னா இருக்கணும்னா ராமனை போல நீங்களும் அவளுக்கு சரியான ஜோடியா இருந்தா. அப்ப நான் பேடியா? உங்க தாடி எடுத்துட்டா? கோவிச்சுக்காதுங்க குருவி, உங்க அழகு கெடுக்கிற தாடி எடுத்துட்டா அப்புறம் சாட்சாத் மன்மதன் தான் நீங்க. அப்ப ராஜகுமாரி பார்த்தா குருவே உடனே மயங்கிட மாட்டா. ஆமாண்டா திங்க. ஆனால் என் மந்திர தந்திரம் எல்லாம் தாடிக்குள்ளதானடா இருக்கு, இதை எடுத்தால் எப்படிடா? பாதாள பைரவி சக்தியே பரிபூர்ணமா இருக்கும் போது பாதில வந்த தாடி சக்தி போனாதா என்ன குருவி? ஆமாண்டா டிங்கரி, உனக்கும் மூட இருக்கடா. நீ ராஜகுமாரியிடம் சென்று அந்த வேலையை கவனி, நான் அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன். ஆகட்டும் குருவே. மலையடிவாரத்துல போய் இஷ்டம் போல கும்பாடும் போடுங்க. இத போல
பொங்கல் சாப்பிட்டு எட்டு நாளாச்சு. இந்த தட்டு பாக்கி இருக்கே. அது இப்படியே இருக்கட்டும். இப்போ அவனா அவனை போல் ஆயிரம் பேர் வந்தாலும் அதம் பண்ணிடுவேன். राजकुमारी राजकुमारी उन्हें नेसिकवे माटे किट्टा वरादे पो रामा रामा ना अंजी अम्मा अंजी या रामा मित्र द्रोही उन राम ने यन्ने से दिच्छिंगे बंदे अरे राज्य वचिवा इन्ना इपड़ी बेसरिंगले ईश्वर साक्षी रामने इंगिदाने अनपिनेन सत्य मामा उज्जी की ना दाड़ी अड़क वे इन मंत्र तंत्र அந்த விக்கிரத்த மட்டும் எங்க வெச்சிருக்கானே தெரியல இடுப்புலயே வெச்சிட்டாலையரா அண்ணியாரும் கூட உன்னோடு சேர்ந்து ஆட்டம் காட்றாங்களே ஐயே மூடு அண்ணா அந்த விக்கிரத்து எப்படி இருக்குறதே பாறேண்டா சரிதான் சொல்லுவே சந்தோஷமா வருவான் கிட்ட நெருங்குவான் நான் எட்ட நகரவேன் அடா அப்பா கட்டில் மேல உட்காருவான் நான் கட்டி பிடிச்சிடுவேன் நான் எட்டி எடுத்துக்கிறேன் அம்மணி இப்போ எங்க குருசாமிய பாத்தீங்கன்னா உடனே கும்மாடுவீங்க उन सोषम तंदि मुखते मरकाद किलिये முடிவு நீ சொல்லுவாய் கிளியே கிளியம்மா எங்க குருசாமிக்கு சரி சொல்லிட்டா என்ன வேண்டுமானாலும் தருவார் சந்தேகம் என்னடி கிளியே நேத்திரம் திறந்து பார் கிளியே நேசமாய் பேசிடுவாய் கிளியே நினைத்த வரம் கேளடி கிளியே அப்படி என்ன ராமனை விடுதலை செய்வீங்களா ஓ ராமன் என்ன சகலமும் விட்டுட தயாரா இருக்கின்ற சதாஜப்பா விட்டா போல தான் குருவே நிக்கிறீங்களே इनमें अम्मी गुरुसा उलडिये का मोशंगे நானடா பீடி என் சக்தி எல்லாம் இழந்ததாக நினைத்து விட்டாயா பாரடா உன்னை பஸ்மீகரம் பண்ணுகிறேன் ஆ 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
Thank you.
ஜெய பாதாள பேரிவி நரனே நீ வேண்டுவனக்கே தேவி மகாராஜாவின் அபீட்சை நிறைவேற அருள் புரிய வேண்டும் தேவி என் சாம்ராஜ்யம் சுபீட்சம் அடையவும் என் பிரஜைகள் சௌக்கியமாக வாழவும் அருள் புரிய வேண்டும் ததாஸ்து தேவி எனக்கு ஒரு சின்ன வரம் வேண்டும் இக்கதையை பார்த்தவர்களும் பார்த்தவர்களை கொண்டு கேட்டவர்களும் கூட நீடூடி வாழ வேண்டுகிறேன் தாயே ததாஸ்து